சார், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தாவரம் மற்றும் மூலிகைகள் அதனால் ஏற்படக்கூடிய பயன்களும் அதனால் ஏற்பட அதனால் நீக்கக்கூடிய நோய்களும் வந்து பார்க்க போகிறோம். சார், அது வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை பொருள் தான். தூதுவளைன்னு சொல்லக்கூடியது சளித்தொல்லை கோளை அகற்றும், மார்பு சளி நீக்கும், உடல் பலம் தரும். ஸோ அந்த தூதுவளை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்னென்ன பயன்பாடுகள்னு பார்க்குறப்ப, சளித்தொல்லை, சளி வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காது, கோளை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மார்பு சளி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பலம் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து கீழாநெல்லி மஞ்சள் காமாலை நோயை தீர்க்கும். ஸோ இது வந்து கீழாநெல்லியோட முக்கியமான வேலைன்னு பார்க்குறப்ப, மஞ்சள் காமாலை நோயை வந்து போக்கக்கூடிய ஒரு வகை. வேம்பு வயிற்றுப்பூச்சியை நீக்கும். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகை எல்லாம் அனைத்து வகை பூச்சிகளையும் வந்து நீக்கக்கூடிய வலிமை வந்து வேம்புக்கு வந்து இருக்குது. ஸோ வேம்பு சாறு எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த வயிற்றுப்பூச்சியை வந்து சீக்கிரமாக நீக்கிக்கலாம். நெல்லி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும், குளிர்ச்சி தரும். ஸோ நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, நெல்லிக்காய் வந்து எல்லாத்தையுமே பெரிய நெல்லிக்காய் அறநெல்லிக்காய்ன்னு சொல்கிறோம். ஸோ இதோட முக்கிய பயன்பாடுன்னு பார்க்குறப்ப, ஸோ என்ன நோயை குணப்படுத்துனா வாய்ப்புண்ணையும் குளிர்ச்சியையும் நம்மளுக்கு வந்து தருது. துளசி சளி கோளை அகற்றும், காய்ச்சல் நீக்கும். ஸோ அதுவும் சேம் வகை தான். ஓமவல்லி வியர்வை பெருக்கும், கோளை அகற்றும், காய்ச்சல் நீக்கும். ஸோ ஓமவல்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து உடம்பில் ஏற்படக்கூடிய வியர்வை பெருக்கும். ஸோ அந்த வியர்வை பெருகினால வெளியில் போகிறனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெகு விரைவில் வந்து வெளியேறும். ஸோ கோளையை வந்து அகற்றும், சளி பிடிச்சி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நெஞ்சுச்சலியை வந்து நீக்கும், காய்ச்சலை வந்து போக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வசம்பு, வயிறு தொடர்பான நோய்களை வந்து தீக்கக்கூடியது. ஸோ மஞ்சள் கிருமி நாசினி, உணவு அழகுபடுத்துதல். ஸோ அந்த முகத்துக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் பூசிக்கிறோம், பெண்கள் வந்து பூசிக்கக்கூடிய ஒன்று ஒரு வகை. ஸோ இதோட மிகப்பெரிய கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையாக வந்து மஞ்சள் வந்து சொல்லலாம். பிரண்டை பசியை தூண்டும், செரிமானமின்மையை நீக்கும். இஞ்சி செரிமான கோளாறுகளை தீர்க்கும். மிளகு தொண்டை கரகரப்பை நீக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வகையில் வந்து நீர், அதோடய நீர் இருக்கக்கூடிய அளவு. ஸோ அந்த பொருளில் உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நீரின் அளவு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வெள்ளரிக்காய் இதில் வந்து 95% வந்து நீரோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. உருளைக்கிழங்களை வந்து பார்க்குறப்ப 75%, காளானில் வந்து 92%, ஒரு துண்டு ரொட்டியில் வந்து 75%, ஒரு முட்டையில் வந்து 73%, ஒரு பாலில் வந்து 87% நீரினுடைய அளவு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து மிக்க பொருட்களுக்கு வந்து கம்மியாக சாப்பிட்றனால ஏற்படக்கூடிய நோய்களும் அறிகுறிகளும் சொல்கிறோம். ஸோ ஊட்டச்சத்துன் முதல் ஊட்டச்சத்து பார்க்குறப்ப புரதம், ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய ஒரு வகை புரதம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து குவாஸ்கியோர்கர் மற்றும் ட்ராசம் சொல்லக்கூடிய ஒரு வகை, மார்சம் சொல்லக்கூடிய ஒரு வகையை வந்து நம்மளுக்கு வந்து நோயை வந்து ஏற்படுத்துது. குவாஸ்கியோர்கர்னு சொல்கிறது வந்து 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு வந்து தாக்கக்கூடியது. ஸோ மார்சம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையும் புரதம் குறைபாடுனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அறிகுறிகள்னு பார்க்குறப்ப, மெலிந்த தோற்றம், வளர்ச்சி தடைபடுதல், வயிறு மற்றும் கால்களில் வீக்கம், குச்சி போன்ற கை கால்கள், பெரிய தலை, எடை குறைவு, குறைந்த உடல் மற்றும் மூளை வளர்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வைட்டமின் ஏ. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நோயின்னு பார்க்குறப்ப மாலிக்கம் நோய். ஸோ இதோட அறிகுறின்னு பார்க்குறப்ப பார்வை குறைபாடு, மங்கிய வெளிச்சத்தில் பார்க்க முடியாமை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள். வைட்டமின் B1 பெரிபெரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நோய், ஆரோக்கியமற்ற தசை சோர்வு. விட்டமின் சி ஸ்கர்வின்னு சொல்லக்கூடிய பல்களில் ஏற்படக்கூடிய ஒரு வகை நோய், பல்லீர்களில் ரத்தம் வடிதல். ஸோ இதுக்கு காரணமான ஒரு விட்டமின் ஊட்டச்சத்துன்னு பார்க்குறப்ப விட்டமின் சியை வந்து நம்ம வந்து சொல்லலாம். விட்டமின் டி இதனால் ஏற்படக்கூடிய நோயின்னு பார்க்குறப்ப ரிக்கட்ஸ், அறிகுறிகள் வந்து பார்க்குறப்ப வலிமையற்ற வளைந்த எலும்பு. ஸோ காலில் வந்து நம்மளுக்கு வந்து எலும்பு வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். கால்சியம் ஸோ எலும்பு மற்றும் பால் சிதைவு, இதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து பார்க்குறப்ப வலிமையற்ற எலும்பு மற்றும் பல் கழுத்து பகுதிகளில் வீக்கம். நெக்ஸ்ட் வந்து அயோடின் முன் கழுத்து கலலை. ஸோ அதை வந்து கழுத்து பகுதியில் வந்து ஒரு மாதிரி வீங்கியிருக்கும். தைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடியது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அறிகுறின்னு பார்க்குறப்ப உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும். இரும்பு, அடுத்த ஊட்டச்சத்துன்னு பார்க்குறப்ப இரும்பு